நெல்லை மாவட்டம் கேடிசி நகர் கிளை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. பொதுமக்கள் குடியிருந்து வரும் பகுதியான கிரசன்ட் நகர் மற்றும் கேடிசி நகர் சுற்று வட்டார பகுதிகளில் மழை நேரத்தில் மழைநீர் அதிகமான அளவில் தேங்கியுள்ளது. இந்த மழைநீர் தேக்கத்தால் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனை ஜனவரி 17 அன்று தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கேடிசி நகர் கிளை சார்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் அனுப்பப்பட்டது. இதுவரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கும்படி அந்த மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. கேடிசி நகர் கிளையிலிருந்து பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். எங்களுடைய பகுதியில் வந்து மழை பெஞ்சால் எப்போதும் தண்ணி தேங்கி நின்று வாசலுக்கு வெளியிலே வர முடியாத லெவலில் இருக்குது. அதை வந்து அது மட்டும் இல்லாமல் ரோடு ரொம்ப மோசமாகவும் இருக்குது. ரோட்டில் ஆடு மாடுகள்லாம் நிறைய சுற்றுறதுனால எங்களுக்கு வந்து வாகன ஆக்சிடென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இதையெல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆட்களையெல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். பல தடவை வந்து எங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லை. அதனால் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், வந்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பாக நாங்கள் அதில் மெம்பராக இருக்கிறதுனால அந்த சார்பாக நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இதை வந்து பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தி இதை அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஊக்கமளிக்கணும்னு கேட்டுக்கிறோம். பேர் சொல்லுங்க ஐயா. கலீல் அகமது, நண்பர்கள் கேடிசி நகர், தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கேடிசி நகர் கிளை.